வணக்கம் நேயர்களே, என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பரிகாரங்கள் என்ற தலைப்பின் கீழே இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், வெள்ளிக்கிழமை நவமி திதியிலே பிறக்கின்ற அந்த குழந்தை தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்துகின்ற குழந்தையாக கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி தினசரி பல லட்சங்கள் பிறப்பு இருந்தாலும் பல லட்சங்கள் இறப்பு. இதில் வெள்ளிக்கிழமையிலே நவமி திதியிலே பிறந்த குழந்தை தன் தந்தையின் ஈமச் சடங்குக்கு கூட உதவாது என்றார். இதிலே உள்ளே இருக்கின்ற அர்த்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த குழந்தையால் தந்தைக்கு உயிர் சேதாரம் ஏற்படுகிறது என்பதை சொல்லுகிறோம். அந்த குழந்தை பிறக்கும் பொழுது நாம் துடித்து விடுகிறோம். ஏனென்றால் வெள்ளிக்கிழமையிலே நவமி திதியிலே பிறந்த குழந்தை தந்தைக்கு உயிர் தண்டத்தை ஏற்படுத்தும் என்றால் இதற்கு கண்டிப்பாக பரிகாரம் தேவை. ஏனென்றால் நாங்கள் தினசரி பயந்து கொண்டு வாழ்கின்ற அப்பொழுது நம் ஜோதிட நிபுணத்துவர்கள், ஜோதிடத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால், ஒரே ஒரு விஷயத்தை அவர்கள் உருவாக்கி நமக்காக பரிகாரமாக இப்படிப்பட்ட குழந்தைகளை பிறந்தவுடன் நம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று தத்து கொடுத்து விட வேண்டும். குலதெய்வமே, இந்த தோஷமான திதியில் இந்த குழந்தை பிறந்தது, அதனால் தந்தைக்கு உயிர் சேதாரம் ஏற்பட போகிறது, அதை நீ கடுத்தருள வேண்டும், அதனால் இந்த குழந்தையை உனக்கு நாங்கள் தத்து கொடுத்து விட்டோம், பிறகு நாங்கள் இதை பெற்று கொள்கின்றோம் அல்லது குலதெய்வம் தெரியாது. திருச்செந்தூர் முருகனிடம் சென்று இந்த வெள்ளிக்கிழமையிலே நவமி திதியிலே பிறந்த அந்த குழந்தைகள் உயிர் சேதாரத்தை ஏற்படுத்துகிறது என்பதை முன்னறிந்து முருகபெருமானே இந்த குழந்தையை நீதான் தத்தெடுத்து வளர்க்க வேண்டும், பெற்று எடுத்தது என் கடமை என்றால் தத்து கொடுப்பது என் கடமை, உன்னிடம் கொடுக்கின்றோம், இந்த தோஷத்தை நீதான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று திருச்செந்தூர் முருகனை மனவார வேண்ட தத்து கொடுக்க. இவ்விதமான தோஷங்கள் பெற்றோர்களுக்கு குறிப்பாக தந்தைக்கு உயிர் சேதாரத்தை ஏற்படுத்தாது என்ற அனுபவ சாஸ்திரமாக இருக்கிறது. ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடனே இவ்விதமான தோஷம் இருக்கிறது, இதற்கு இது பொருத்தமான பரிகாரம், இந்த பரிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செய்வது, இதுதான் ஜோதிடத்தின் பெரிய நன்மையாக இருக்கிறது. வேத காலத்திலே இருந்து இந்த ஜோதிடம் மன்னவர்களிடம் இருந்து சாதாரண மனிதர்களிடம் இன்று வந்து இது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆன்மீகத்தோடு கைகோத்து போய் கொண்டிருக்கிறது, மக்களுக்கு இது தன்னுடைய பணியை செவ்வனவே செய்து வருகிறது என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா, இதில் உண்மை இருக்கிறது, இதில் நன்மை இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நவமி திதிகளிலே பிறந்த குழந்தை தகப்பனாக இது தோஷத்தை ஏற்படுத்தி விடுவதால் ஒன்று குலதெய்வத்திற்கு நீங்கள் வேண்டிக் கொண்டு தத்து கொடுத்துள்ளதாம், அல்லது குலதெய்வம் தெரியாது என்கிறது குலதெய்வமே வணக்கம் இல்லை பழக்கம் இல்லை, ஆனால் இந்த தோஷத்தை தடுக்க வேண்டும், நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று துடிப்பவர் திருச்செந்தூருக்கு சென்று இந்த குழந்தையை தத்து கொடுத்து விட வேண்டும், பிறகு திருமணம் ஆகின்ற அந்த காலகட்டத்திலே திரும்பி நீங்கள் பெற்றுக்கொண்டார்.
இந்த வகையான ஒரு அபாயகரமான அந்த தண்டத்தை நீங்கள் தவிர்த்து விடலாம் என்று நமக்கு முன்னால் வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி சென்றதை நாம் ஏன் பயன்படுத்த கூடாது, நாம் ஏன் இவ்வகையான கோட்டத்திலிருந்து விடுதலை பெறக்கூடாது என்பதை எல்லாம் ஆழமாக சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த ஜோதிட கலையின் உன்னத தன்மை நமக்கு. அதாவது பயமுறுத்துவதற்காக இந்த ஜோதிடம் சொல்லவில்லை, நம்மை பாதுகாப்பாக நிற்பதற்கு தான் இந்த ஜோதிடம் நமக்கு ஆதாரமாக ஆதாயமாக இருக்கிறது, அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து நாளை தினம் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.